வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகமே ரொம்ப பயந்து போயிருக்கிற ஒரு விஷயம், அதாவது கொரோனா வரும்போது பயந்ததை விட அதிதீவிரமான கொரோனாவின் இரண்டாவது அலை எப்படி இருக்கும், எத்தனை பேரை தாக்கும், எவ்வளவு கொடியதாக இருக்கக்கூடும் அப்படிங்கிற பயம் தான் எல்லாருக்குள்ளயும் இப்ப நிறையவே இருக்கு. ஐரோப்பிய நாடுகளான பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி மறுபடியும் இன்னையில இருந்து லாக்டவுன்குள்ள போயிட்டாங்க. அவங்க ஊருக்கு இரண்டாவது அலை வந்து விட்டது அப்படின்னு சொல்றாங்க. இரண்டாவது அலை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரிப்போர்ட் ஆகிற கேசஸ் எல்லாமே கொஞ்சம் கம்மி ஆகிட்டு, ஓகே நம்ம கண்டெயின் பண்ணிட்டோம் இந்த வைரஸை வந்து, இனிமே பரவறதை நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுப்படுத்திட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க சமயத்தில் மறுபடியும் ஃப்ரெஷ் கேசஸ் நிறைய கேசஸ் வந்து ரிப்போர்ட் ஆக ஆரம்பிக்கிறது தான் வந்து இரண்டாவது அலை அப்படின்னு சொல்கிறாங்க. எப்பவுமே முதல் அலையை விட இரண்டாவது அலை மிகவும் கொடூரமாக, மிகவும் கொடுமையாக, இன்னும் அதிதீவிரமான ஒரு வேகத்தில் பரவக்கூடும், அதை விட தாக்கம் இதில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது. நூறு வருடங்களுக்கு முன்னாடி ஸ்பானிஷ் ஃப்ளூ அப்படின்னு ஒரு நோய் வந்திருக்கிறது பரவலாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த நோய்க்கு பெயர் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஸ்பெயினில் ஸ்டார்ட் ஆன ஒரு நோயெலாம் கிடையாது, இது ஆக்சுவலாக யூஎஸில் ஸ்டார்ட் ஆன ஒரு நோய். ஆனால் ஏன் இந்த பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாம் உலக போகிறப்போ ஸ்பெயின் வந்து நியூட்ரலாக இருந்தாங்க, எந்த கண்ட்ரிக்கும் சப்போர்ட் பண்ணலை. ஸோ ஸ்பெயினில் எந்த வித ப்ரெஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை, அவங்க மீடியா என்ன வேணால் எழுதலாம். ஆனால் மற்ற போர் செய்யக்கூடிய நாடுகளில் இது இதை தான் நீங்கள் வந்து நியூஸ் பேப்பரில் போடணும் அப்படின்னு நிறைய கட்டுப்பாடுகள்லாம் இருந்தது. அதனால் ஸ்பானிஷில் மட்டும் ஸ்பெயின்ல மட்டும்தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சது இப்படி ஒரு நோய் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதனால அதுக்கு வந்து ஸ்பானிஷ் ஃப்ளூ அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. ஸ்பானிஷ் ஃப்ளூவோட தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, ஒரு 3 நாளைக்கு இருந்துட்டு அது வாட்டுக்கு போயிருமா. அதாவது வந்து முதல்ல ஃபீவர் வந்திருக்கு, ஒரு ஹை ஃபீவர் மாதிரி வந்து ஒரு நிமோனியா மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருக்குமா. ஸோ அதெல்லாம் இருந்துட்டு அதுக்கப்புறமா வந்து 3 நாட்களில் எல்லாருமே குணமாயிட்டாங்க. எத்தனை பேர் இன்ஃபெக்ட் ஆனாலும் அதோட வீரியம் அவ்வளோதான் இருந்துதான். ஆனால் இந்த ஸ்பானிஷ் ஃப்ளூவின் இரண்டாவது அலை மிகவும் மோசமாக, மிகவும் தீவிரமாக மாறிவிட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ரொம்பவுமே ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு இள வயதில் இருக்கக்கூடிய ஒரு நபர் கூட 24 மணி நேரத்தில் உயிரிழக்கக்கூடும் அப்படிங்கிற அளவுக்கு அதோட வீரியம் இருந்துச்சு. அதாவது April-May 1918 ஸ்டார்ட் ஆன ஒரு நோய் தான் வந்து ஸ்பானிஷ் ஃப்ளூ. அது வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக கம்மியாகி ஆகஸ்டில் கேசஸ் எதுவுமே ரிப்போர்ட் ஆகாமல் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருந்த டைமில் இந்த இரண்டாவது அலை மிகவும் தீவிரமாக வந்து நிறைய பேர் இறந்தும் போயிருக்காங்க. யூஎஸ்ல மட்டுமே 2 லட்சம் பேர்கிட்ட வந்து இறந்து போயிருக்காங்க இந்த ஸ்பானிஷ் ஃப்ளூவால். முதலாம் உலக போரில் இருந்தவர்களை விட இந்த ஸ்பானிஷ் ஃப்ளூவால் பாதிக்கப்பட்டு இருந்தவர்களின் எண்ணிக்கை வந்து ரொம்பவுமே ஜாஸ்தியாக தான் இருக்கு. இதை தாண்டி இந்த ஸ்பானிஷ் ஃப்ளூ வந்து இரண்டாவது அலையோட நிக்கலை, மூன்றாவது அலை என்றும் ஒன்று வந்தது. அதற்கு பிறகுதான் இப்படி ஒரு ஃப்ளூ இல்லாமே போச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்தியா அளவில் இதுவும் பெருசா கம்மியாகல, ஆனா ஒவ்வொரு மாநிலமும் தனித்தனியா கட்டுப்படுத்திட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க சமயத்துல, இப்போ மகாராஷ்டிரா, டெல்லி, ஆந்திரா, தெலங்கானா, கேரளா, ஒடிசா அப்படின்னு பல மாநிலங்கள்ல கம்மியாயிட்டு வந்துட்டு இருந்த COVID-19 கேசஸ் இப்ப புதுசா நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு சடன் ஸ்பைக் தெரியுது ரிப்போர்ட் பண்ற கேசஸ்ல. ஸோ இதனால இரண்டாவது அலை வந்து விட்டது இந்தியாவிற்கு. ஒவ்வொரு மாநிலமா அது தாக்கிட்டு இருக்கு லைனா அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஸ்பானிஷ் ஃப்ளூ அதிகமாக பரவனதுக்கு முதல் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாம் உலக போர். அதனால வந்து சோல்ஜர்ஸ் நாடு விட்டு நாடு போய் இதனால தான் உலகம் முழுதும் வந்து இது பரவப்பட்டிருந்தது. இப்போ கோவிட்ல என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குவாரண்டைன் அந்த மாதிரி மெத்தட்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறோம், இதெல்லாம் அவங்க அப்போ பண்ணல. ஸோ நம்ம வந்து ஓரளவுக்கு இதை கண்டெயின் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் வந்து உண்மை. ஸ்பானிஷ் ஃப்ளூவை பொறுத்த வரைக்கும் 2 வருடங்கள் வந்து இருந்து தங்கிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த பூமியை விட்டு அது போச்சு. COVID-19 பொறுத்த வரைக்கும் இந்த 1 வருடம் ஆகி முடிய போகிறது, இன்னும் ஒரு தீர்வை தேடி நாம் அலைந்து கொண்டு தான் இருக்கின்றோம். அந்த தீர்வு ஒரு வேக்சின் மூலமாக வரலாம், இயற்கை மூலமாக வரலாம், இல்லை ஒரு அதிசயம் கூட நிகழ வாய்ப்பு இருக்கிறது என்ற நம்பிக்கையுடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கைவிழி.